نهرج انيبركم السلام عليكم ورحمه الله وبركاته இலங்கையின் சுதந்திர போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் வழங்கியிருக்கின்ற பங்களிப்புகள் பற்றி பல்வேறு ஆய்வுகள் இடம்பெற்று வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது முஸ்லிம்கள் இலங்கைக்கு வழங்கிய பங்களிப்புகள் தொடர்பாக அவர்கள் வழங்கிய பங்களிப்புகள் பற்றியும் நாம் பல்வேறு வகைகளில் ஆராய்ந்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சுதந்திர போராட்ட வீரர் ஒருவரின் அடக்க ஸ்தலம் இலங்கையில் இன்று காணப்பட்டாலும் அது அழிவடைந்து செல்லும் நிலையில் காணப்படுகிறது குறிப்பாக போர்த்திக்கே இருக்கிறதாக இலங்கையின் மாயாதுண்ணி மன்னனுக்கு உதவுவதற்காக கேரளாவின் சமோரியன் ராஜ்யத்தின் கடற்படை தளபதியாக இருந்த குஞ்சலி மரிக்கார்கள் இலங்கைக்கு வந்தார்கள் இவர்கள் இந்தியாவை சேர்ந்த அஷேக் நாகூர் மீரான் சாஹிப் ரஹமகுல்லா அவர்களின் ஆவார்கள் போர்த்துக்கேயருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட யுத்தத்தின் போது குஞ்சலி மறிக்கார்களில் ஒருவர் இலங்கையின் சிலாபன் நகரில் சகிதாக்கப்பட்டு அவர்கள் அங்கேயே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் போர்த்துக்கேயருக்கு எதிரான ஒரு யுத்தத்தின் போது அதாவது ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாம் ஆண்டு கால பகுதிக்கு பிற்பட்ட காலத்தில் இலங்கை மன்னருக்காக இலங்கையின் கடலோர பிரதேசங்களை பாதுகாப்பதற்காக குஞ்சலி மறிக்கார்கள் கேரளாவிலிருந்து இலங்கை வந்தார்கள் இதன்போது போர்த்துக்கேயருக்கும் இலங்கை மன்னருக்கும் இடையிலான கடுமையான போர் இடம்பெற்றது இதன்போது குஞ்சாலி மரிக்கார் அவர்கள் இலங்கையின் மாயாதுண்ணை மன்னருக்கு ஆதரவாக இலங்கையின் நிலப்பரப்பை பாதுகாக்கும் நோக்குடன் போர்த்துக்கியருக்கு எதிராக போராடினார்கள் இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட இவர்கள் இன்றைய சிலாபம் நகரில் அமைந்திருக்கின்ற மலே பள்ளிவாசலில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குஞ்சாலி மரிக்கார் அவர்களின் ஸ்தலத்தில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்ற மீசான் கற்களை நாம் இன்று அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குஞ்சாலி மரிக்கார் அவர்களுடன் போர்த்துக்கியருக்கு எதிராக போராடுவதற்காக இலங்கை வந்த மற்றொரு தளபதியான அலி இப்ராஹிம் அவர்களும் போர்த்துக்கேயருக்கு எதிரான யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு சிலாபம் நகரின் கடற்கரையோரத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஆனால் கட்டப்படாத நிலையில் உள்ள அலி இப்ராஹிம் அவர்களின் ஸ்தலமானது சிலாபம் கடலோர பகுதியில் காணப்படுகிறது அதனை அந்த அடக்கு ஸ்தலம் பல்வேறு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இலங்கையின் தேசிய போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்தியாவைச் சேர்ந்த இந்த முஸ்லிம்களின் அடையாளத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை நாம் எடுப்பது அவசியமாகும் இவர்களின் அடக்கஸ்தலம் சிலாபம் நகரில் அமைந்திருக்கின்ற பௌத்தாலோக மாவட்டத்தில் காணப்படும் மலை வளாகத்தில் காணப்படுகிறது அதில் அறுநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த மீசான் கற்களும் காணப்படுகின்றமை சிறப்பம்சமாகும் இலங்கையின் மன்னருக்காக போராடி இலங்கையின் ஒற்றுமையையும் இலங்கையின் ஆள்புற ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதற்கு இவர்கள் வழங்கிய பங்களிப்புகளை நாம் என்றும் பாதுகாத்து எதிர்கால சந்தையினருக்காக வழங்குவது அவசியமாகும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரஹமத்துலாஹி விவரம்